அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. ஒரு ஃபென்டாஸ்டிக் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம் இல்லைங்களா, அது மூலமாக நிறைய விஷயங்கள் கற்றுக்க போகிறோம். அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதை விட நம்ம கற்றுக்கக்கூடிய இந்த விஷயங்கள் முக்கியம். என்னன்னு பாருங்களேன், கால்குலேட் தி ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் இன் தி ஃபாலோயிங் சர்க்யூட் அண்ட் ஆல்சோ ஃபைன் தி கரண்ட் I1 அண்ட் I2 இன் தி கிவன் சர்க்யூட். என்ன அர்த்தம்னா, ஒரு சர்க்யூட் கொடுத்துருக்காங்க, இந்த சர்க்யூட்டில் ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, அது இந்த எல்லாத்துக்கும் பதிலாக ஒரே ரெசிஸ்டன்ஸாக இருந்தால் என்ன, அப்போ மொத்த கரண்ட் எவ்வளவாக இருக்கும், இந்த R1 வழியாக போகிற கரண்ட் எவ்வளவாக இருக்கும், இந்த R2 வழியாக போகிற கரண்ட் எவ்வளவாக இருக்கும், இதுதான் பிள்ளைகளாக கேள்வி. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஸோ ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா, கொடுத்துருக்கக்கூடிய ரெசிஸ்டர்ஸ் எல்லாமே சீரீஸில் கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கா இல்லை பேரலாக கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கான்றதை ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஸோ இங்கே பார்த்தா தெரியுது, இந்த ரெண்டு கருப்பு கலரில் புள்ளி கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த புள்ளியில் தான் R2 இருக்குது, இதே ரெண்டு புள்ளிகளுக்கு இடையில தான் R1 கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. அப்போ எந்த சந்தேகமும் இல்லாமல் இந்த ரெண்டு ரெசிஸ்டர் எப்படி இருக்குது, பேரலலாக இருக்குது. ஏன்னா ரெண்டு புள்ளிகளுக்கு நடுவில் ஒரே வோல்டேஜ் தான் இருக்க முடியும், இந்த கேஸில் 24 வோல்ட் இருக்குது, உங்களுக்கு புரியுதுங்களா. ஸோ இந்த 4 ஓமும் 6 ஓமும் பேரலல். ஸோ பேரல் காம்பினேஷனாக இருந்தால் ஆரிக்குலன் நம்ம ஒரு செகண்டில் கண்டுபிடிச்சிடலாம், தட் இஸ் 1/R eq இஸ் ஈக்குவல் டு 1/R1 + 1/R2. அப்போ 1/R eq இஸ் ஈக்குவல் டு 1/6 + 1/4, ரைட். ஸோ நீங்கள் 6 6 4 பெருக்குனா 24, 6 4 கூட்டால் 10. ஸோ தட் இஸ் R1 + R2 / R1 × R2. ஸோ இதை நீங்கள் பண்ணிடலாம், ஃப்ரம் திஸ் R eq இஸ் ஈக்குவல் டு 2.4 ஓம். இது ஒரு செகண்டில் பண்ணிடலாம். இது பண்ணதுக்கப்புறம் மொத்த கரண்ட் கண்டுபிடிச்சிடலாம். மொத்த கரண்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம் கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ நான் சார் என்ன செய்கிறேன், பிள்ளைகள் வசதிக்காக ஒரு பேனை எடுத்துக்கிறேன். ஸோ தட் நம்ம என்ன செய்யலாம், வரைஞ்சி காமிச்சா மேபி இன்னும் இப்படி இருக்கும், ஈஸியாக புரியும். அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பேட்ரி இருக்குது, ஓகே. இந்த பேட்டரியில் இப்போ ஒரே ஒரு ரெசிஸ்டன்ஸ் தான் இருக்குது, அதுதான் ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இந்த பேட்டரியோட வோல்டேஜ் 24 வோல்ட்டு, ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் 2.4 ஓம். அப்போ சிம்பிளாக நீங்கள் எதை அப்ளை பண்ணலாம், இந்த 2.4 ஓம்க்கு அக்ராஸாக 24 வோல்ட் இருக்குது. அப்போ இந்த சர்க்கியூட்டில் போகிற கரண்ட் அப்படியே நீங்கள் ஓம்ஸில் அப்ளை பண்ணலாம், 24 / 2.4, 10 ஆம்பியர், 10 ஆம்பியர், சரிங்களா. ஸோ அப்போ இந்த கரண்ட் கண்டுபிடிச்சிட்டோம், இந்த கரண்ட் எவ்வளவு, திஸ் கரண்ட் இஸ் கோயிங் டு பி ஈக்குவல் டு 10 ஆம்பியர். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, I1 I2 கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நான் இதை எடுத்துக்கிறேன், ஐ டேக் லேசர் பாயிண்டர். ஸோ இப்போ இந்த கரண்ட் இருக்கணும், I2 இருக்கு இல்லையா, இது வந்து 6 ஓம் வழியாக போகிற கரண்ட், இதுக்கு அக்ராஸும் 24 வோல்ட் தானே இருக்குது. அப்போ என்ன செய்யலாம், 24 வோல்ட் இருக்குது, 6 ஓம் இருக்குது, ரைட். அப்போ நீங்கள் எதை அப்ளை பண்ணலாம், ஓம்ஸில் அப்ளை பண்ணலாம், பண்ணால் 24/6, அதாவது 4 ஆம்பியர். இந்த இருக்குல்லையே அங்கே காமிச்சிருக்கேன் பாருங்கள், 4 ஆம்பியர். அதே மாதிரி 4 ஓம் வழியாக போகிற கரண்ட்டே கண்டுபிடிச்சிடலாம், ஏன்னா சேம் வோல்டேஜ் தான் இருக்குது. ஸோ 24/4, 6 ஆம்பியர். அப்போ இங்கே 6 ஆம்பியர், இங்கே 4 ஆம்பியர், இங்கே இருக்கு பாருங்கள். இப்போ நீங்கள் பாருங்கள், அப்போ நம்ம என்ன செஞ்சிட்டோம், I1 கண்டுபிடிச்சிட்டோம், I2 கண்டுபிடிச்சிட்டோம், ரெண்டே சம பண்ணுங்கள், 10 ஆம்பியர் மொத்த கரண்ட் பாருங்கள், 10 ஆம்பியர். ஸோ எப்படி கண்டுபிடிச்சாலும் ரெண்டு எப்படி தான் இருக்குது, சேமாக இருக்குது. இது நம்மளோட ஃபஸ்ட் அப்சர்வேஷன் பிள்ளைங்களா, என்ன அப்சர்வேஷன், அதாவது இங்கேருந்து என்ன கரண்ட் வெளியில் வருதோ அதுதான் அந்த கரண்ட்டாக இருக்குது. ஸோ 10 = 6 + 4, இது ஃபஸ்ட் அப்சர்வேஷன். ரெண்டாவது அதை விட முக்கியமான அப்சர்வேஷன் பிள்ளைகள் அது என்னன்னு பாருங்கள், அதுதான் பிள்ளைகளுக்கு தெரியணும். என்ன தெரியணும் கேட்டிங்கன்னா, அங்கே பாருங்கள், 4 ஓம் வழியாக 6 ஆம்பியர் போகுது, 6 ஓம் வழியாக 4 ஆம்பியர் போகுது. இதனுடைய பொருள் என்னென்னா, லோ ரெசிஸ்டன்ஸ் வழியாக ஹை கரண்ட் போகுது பேரலாக இருந்தால், ஹை ரெசிஸ்டன்ஸ் வழியாக லோ கரண்ட் போகுது பேரலாக இருந்தால். இதை கவனமாக குறித்து வச்சுக்கோங்க. இதை வச்சு பின்னாடி நம்ம என்ன செய்வோம், ஒரு ரிலேஷனே பில்டு பண்ணி சார் காமிப்பேன், ரைட். பல வித்துகள் நம்ம இதை வச்சு என்ன செய்ய முடியும், செய்ய முடியும். பிள்ளைகளுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சந்தேகம் ஏதேனும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள் பிள்ளைகளா.